அப்போ ஒரு 9 மணிக்கு விவாதம் ஆரம்பிக்குது. அன்னைக்கு தான் எனக்கு வந்து பைபிள் அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க, முஸ்லீம் தான் எனக்கு பைபிளை சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா அப்பாவோ ஃபாஸ்ட்டோ யாருமே சொல்லிக் கொடுக்கல, இது உண்மை. எந்த இடத்துல யாருனாலும் சொல்லிட்டேன், ஏன்னா பல இடத்துல சொல்லிட்டேன், எங்கனால நிறையா ஃபாஸ்ட்டே சொல்லிட்டேன், எனக்கு பைபிளை சொல்லிக் கொடுத்தது முஸ்லீம் தான், கிறிஸ்டின் கிடையாது அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ தான் எனக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு லைனாக வராது, ஒரு அவர் ஒரு புக்கை வச்சுக்கிட்டார், பிஜேன்னு சொல்லி, பிஜே தவி ஜமாத் அவங்க எழுதின புக்கு, அதில் ஒரு ரெண்டு புக்கை கையில் வச்சுக்கிட்டு என்ற வசனங்களை கேட்குறாரு. எல்லாமே உண்மை, ஒவ்வொரு வசனமாக வராரு. கடவுள் என்னைக்கு கடவுள் கான்செப்ட் எப்படின்னு நான் சொன்னேன், மூணு கடவுள், இயேசு, பரிசுத்தாவி, பிதா, இவங்க மூணு பேர் தான் கடவுள், அதை தான் நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, சரி ஓகே, வேற என்னென்ன கான்செப்ட், சிலை வழிபாடு இருக்குது, பட் நாங்கள் பெந்தேகோஸ்ல வந்து சிலை வழிபாடு கிடையாது, பட் சிலை வழிபாடு கிறிஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு வசனமாக எடுத்து காமிக்கிறாரு, ஒரு இதய வேதனை எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைபிளுக்குள்ள வராரு. ஒரு வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் ஒருவரே அப்படிங்கிறாரு. அப்போது அங்கே ஃபஸ்ட்டு வசனமே ஷெக் ஆகிட்டு, என்னங்க வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் ஒருத்தரே பைபிளில் தான் இருக்குது, ஏன் நீங்கள் மூணு கடவுள்னு சொன்னீங்க? அப்போவே எனக்கு யார்ட்டையும் கேட்கணும்னு தோணல, நான் என்னென்னா இறைவேதம் எப்படி தான் இருக்கணும்னு அவர் முஸ்லீம் சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு இறைவேதனா இப்படி தானே இருக்கணும், முன்னுக்கு பேர்னா இருக்கக்கூடாது, எப்போ இந்த இடத்துல இருக்குது, அப்போ யோசிக்கிறேங்க. அப்படியே ஒவ்வொரு வசனமாக இங்கே சொல்லனா டைம் இருக்காது, ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு வசனமாக அப்படியே அந்த வசனம் மட்டும் ரொம்ப அழுத்தமாக இருக்குது. காரணம் என்ன, வானத்து பூமி படுத்த கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரேன்னு பல இடத்துல இருக்குது இந்த வசனம், நிறைய இடத்துல இருக்குது ஒரே கடவுளுங்கிற வசனம். அப்போ யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னையன்றி ஒரு தேவனை உருவாக்கிக்கொள்ளாத, அதாவது ஒரே கடவுளை தவிர வேறு கடவுளை உருவாக்கிறாத அப்படிங்கிறது பைபிளில் இருக்குது. அப்போ எப்படி இயேசு வந்தார் நீங்கள் யோசிங்க அப்படின்னு அப்படியே போகும்போது ஒரு 4 hours விவாதம், நான் வாயே திறக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு 4 மணி நேரமாக அதுக்கப்புறம் பெரிய ஷாக் கொடுக்குறாரு, இயேசு தானே உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்காரு. அப்போ இயேசு ஒரு அத்தியாயம், மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு அத்தியாயத்தை சொல்லும்போது இயேசு சொல்லியிருக்காங்க, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிற யாரும் பரலோக ராஜ்யத்தில் ஜீவிக்க முடியாது, என் பிதாவின் சித்தத்தின்படி யார் ஜெயிக்கிறாரோ அவர் தான் பரலோக ராஜ்யத்தில் ஜீவிக்க முடியும். அப்போது என்னடா இயேசுவே கடவுள் இல்லை அப்படின்னா, எங்கள் அம்மா மேலே தான் கோபம் திரும்பிச்சு, எங்கள் அம்மா எங்கள் அப்பா மேலே தான் கோபம் திரும்பிச்சு, என்னடா இவங்க தான் நமக்கு இந்த கிறிஸ்துவத்தை பற்றி சொன்னாங்க, என்னடா இப்படி இருக்குது, ஏன்னா நான் எதுவுமே பொய் சொல்லலை, ஆதாரத்தோட அல்ல வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஆதாரத்தோடு சொல்லி பொய் சொல்லி தேவையில்லை, இஸ்லாம் அதுதான் சொல்லுது. அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன பெரிய ஷாக்கு, என்னடா அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது தானே உண்மை, எதுக்கு நம்ம புதிய ஏற்பாடை ஃபாலோ பண்ணணும், உண்மை தான் அது ஏற்பாடு தான், புதிய ஏற்பாடு கரெக்டாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க, அதனால தான் புதிய ஏற்பாடுன்னு பேர் வச்சாங்க போல இருக்குது, கரெக்டாக இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த கான்செப்டை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தட் இஸ் நல்ல ஒரு அல்லாஹ் வந்து குரானில் சொல்லும்போது இந்த பாய் சொன்னாங்க எல்லாமே சொல்லும்போது தமிழில் படிங்க கரெக்ட், அது ஒரு கரெக்டான வசனம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் சிறந்த அறிவாளியாக, அது அந்த கான்செப்டில் அறிவாளியாக முஸ்லீமை தான் படிச்சிருக்கேன்னு நல்லா சொல்கிறான். இதுக்கு சான்று இப்படி நம்ம, காரணம் என்ன, சில கேட்காதுங்கிறத நம்ம வணங்க மாட்டோம் அந்தளவுக்கு உண்மையிலே. அது மாதிரி இந்த முஸ்லீம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அந்த பவுல் எப்படி வந்து இந்த பைபிளை மாற்றினான். எனக்கு வந்து பைபிள் எங்கள் அம்மா அப்போ டீச் பண்ணிக்கே கொடுக்கல, முஸ்லீம் எப்படின்னா பைபிள் எப்படி உருவாகிச்சு, அது யாருக்கு அருளப்பட்டது, அது எப்படி அருளப்பட்டது, அது யார் கை வச்சா, இயேசு எப்படி வந்தாங்க, அவங்களோட கான்செப்ட் என்ன, அந்த பவுல் அந்த பைபிளை எப்படி மாற்றினா அப்படிங்கிற கான்செப்டுக்கு போவோம் அப்படின்ட்டு. அதையும் அவ்வளோ அழகாக இந்த இடத்துல சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு 2 hoursாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அந்த அளவுக்கு முஸ்லீம் எனக்கு பைபிளை டீச் பண்ணுறாங்க. காரணம் என்ன, சுன்னத் நம்ம சுன்னத்துக்கு போது தப்பாக விருத்த செய்தனம், விருத்த செய்தனா நம்ம கத்திரினா கத்தனம், இப்போ அந்த கத்தனான்னு சொல்லக்கூடிய விஷயம் இயேசு பண்ணியிருக்காங்க. பவுல் வந்து சொல்கிறான் அது ஒன்றும் தேவையில்லை பைபிளில் இருக்குது, ஓ இது முஸ்லீம் இதை வந்து எனக்கு முஸ்லீம் சொல்கிறாங்க, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். அது ஒரே நாள் நைட்டில் ரொம்ப நாள் அல்லாஹ் வந்து என்னன்னு தெரில, ரொம்ப நாளாக இது பண்ணால் எனக்கு விரும்பலை, ஒரு 20 days அதில் ஒரு 2 days 3 days இஸ்லாத்தை கொடுத்துட்டா தான் சொல்லணும், கரெக்டாக ஒரு 3 days தான் அல்லாஹ் ரொம்ப அது அந்த வசனம் இருக்குது, அந்த வசனத்தை சொல்லி அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு வசன குரானில் இருக்குது, அது அதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்போது இந்த விவாதங்கள் நடந்தால் இப்படி தான் எக்ஸ்பிளைன், கான்செப்ட் கரெக்டான கான்செப்ட் கரெக்டான இயர் அது அத்தன்டிக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம், அதோட பர்சன் அவங்களோட அதோட என்ன சொல்கிறான் ட்ரெடிஷ்னல்
இயேசுவோட ட்ரெடிஷ்னல் யார் மூசா நபி அவங்களோட ட்ரெடிஷ்னல் யார் இப்ராஹிம் நபியோட ட்ரெடிஷ்னல் யார் இவங்களுக்கு எப்படி வேதம் வந்துச்சு இவங்க எப்படி கடவுளை இது பண்ணாங்க இறைவனை எப்படி இவங்க எப்படி பண்ணாங்க மூசா நபி அவங்களோட சகோதர ஹாரூனு நோபா நபி இவங்களோட ஹிஸ்ட்ரி இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லும்போது ஆச்சரியம் இதில் சில ப்ரூஃப் வந்து எல்லாம் வந்து சான்றாக வச்சுருக்கா மூசா நபிக்கு பல சான்றுகள் நூக் நபி அவங்களுக்கு பல சான்றுகள் இப்ராஹிம் நபி இந்த சான்றுகள்லாம் சொல்லி இந்த பைபிளை வந்து என்கிட்ட சொல்கிறாங்க இது இந்த பைபிளை உண்மையிலேயே இது பண்ணுறீங்களா அப்படின்னு ஒன்று கடைசியில் வந்து நிறுத்திருங்க இதுக்கு மேலே வந்து இந்த பைபிளை இதனால் இந்த வசன இது விளைவுகள் ஏற்படுனாலும் பரவாயில்ல உண்மையாக என்னோடய ஃபீல்னு சொல்லலாம் இந்த பைபிளை கையில் வைக்க எனக்கு பயமாக இருக்குது இதோட நிறுத்திடுவோம் அந்த பைபிளை நான் மனசில் வந்து இந்த பைபிளை போட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பேசுவோம் இனிமேல் இது தொடவே கூடாது அது அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த மறுநாளில் வந்து கேட்குறேன் நான் எதுக்கு முஸ்லீமாக மாறணும் இதுதான் இவங்க இவ்வளோ சொன்னவங்க இந்த சொர்க்க நகரத்தை பற்றி என்கிட்ட அந்த நாட்கள்லாம் என்கிட்ட சொல்லலை நானும் படிக்கலை அப்போ அந்த ஒரு நாள் மட்டும் கேப் இருக்குது அந்த ஒரு நாளில் ஏன் நான் முஸ்லீமாக மாறணும்னு தான் கேட்குறேன் அவங்கள்ட்ட அப்போ வந்து அது அதுக்கு அவங்களும் ஆன்சரும் சொல்லலை சரின்னா அந்த வேறு டாபிக் போயிட்டு நான் பேசாமல் வந்துட்டேன் வந்துட்டு அன்னைக்கு மறுநாள் என்னன்னு தெரில சும்மா காலேஜை பங்க் அடிச்சுட்டு ஒரு ஹாஃப் டே ரூமில் தனியாக இருக்கேன் ரூமில் தனியாக இருக்கும்போது அற்புதத்தாலாம் நம்ம சொல்லியிருக்கேனா நம்ம சொல்லியான்னு எனக்கு தெரியலை உண்மையிலே அது ஒரு அற்புதம் தான் சொல்லணும் ஒரு புக்கு வந்து எங்கள் ரூமில் இருந்துச்சு கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரல அந்த பாய் எடுத்துகிட்டு வந்து வச்சாரானா இன்றைக்கி வரை எனக்கு தெரியாது அந்த புக்கு நரகம் நெருப்பு தீர்ப்புன்னு ஒரு புக்கு வந்து என் ரூமில் இருக்கு நான் தனிமையாக இருக்கேன் அப்போது நான் என்ன அப்படின்னா இஸ்லாத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எதுக்கு போகணும் ஏதாவது மனுஷனா நான் மனுஷன் தானே ஏதாவது 100 ரூபா சம்பளம் கிடைச்சா தான் வேலைக்கு போவேன் இல்லைன்னா வேலைக்கு போக மாட்டேன் எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன் இஸ்லாத்துக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கும்போது எல்லாம் கரெக்டாக அந்த எதிர்பார்ப்பில் தான் ஓடிட்டு இருக்கு முஸ்லீமாக மாற மாட்டேன் ஆனால் ஏதாவது கான்செப்ட் உண்மையாக ஏதாவது எனக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் போவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது எல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குறான் ஒரு அற்புதத்தை தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு புக்கு வந்து இருக்குது அது யார் எடுத்துகிட்டு வந்தாலும் இன்றைக்கி வர நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரல அந்த பாய் எடுத்துகிட்டு வந்தாச்சானே இன்றைக்கி வர தெரியல அவர்கிட்ட நான் கேட்டதில்லை அந்த புக்கு இருக்குது அந்த புக்கை படிச்சிட்ருக்கேன் நரகம் நெருப்பு தீர்ப்பு அதை படிச்சுட்டு இருக்கும்போது அல்லாஹ் வந்து சஹாபிகளுக்கு வந்து வசனங்களை இறக்கும்போது என்ன அப்படின்னா அதோட உணர்வை கொடுத்துருவான் பர்செப்ஷன் சொல்லணும் அதோட உணர்வு நரக வசனம்னா அதை உள்ளே கொண்டு போகக்கூடிய உணர்வை கொடுத்துருவான் அல்லாஹ் அப்போங்கூட அவங்களோட ஈமான் பலப்படும் அது மாதிரி இந்த நரக நெருப்பை படிச்சுட்டு இருக்கும்போது சார்ஜ் போர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன் அந்த நரக நெருப்பை படிச்சுட்டு இருக்கும்போது நரகத்துக்குள்ளேயே போயிட்டேன் உண்மை இது ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் 3 நாளில் 4 நாளில் இஸ்லாமாக மாறணும் அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு நடந்திருந்தால் தான் மாறிருப்பேன் ஏன்னா அற்புதத்தை பற்றி எனக்கு எல்லாம் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியல ஒரு உள்ள எல்லாம் நரக நெருப்புக்குள்ளே கொண்டு போயிட்டான் அப்போ எனக்கான இது வேர்த்து ஒழுகிட்டு நரக நெருப்புக்கு உள்ளே போயிட்டேன் அப்படிங்கும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா சார்ஜ் போட்டிருந்தேன் அந்த இதில் என்ன பண்ண அப்படின்னா அந்த கட்டில் படுத்துட்டு இருந்தவன் டக்குன்னு ஒரே குதியாக வெளியில் குதிச்சு புக்கை தூக்கி போட்டு கையிலே கட்டிட்டு பள்ளிவாசல் நோக்கி ஓடுறேன் எதுக்கு அப்படின்னா முஸ்லீமாக மாறணும் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா யாரும் கிடையாது அப்போது யோசிச்சுட்டே இருக்கேன் மணி கரெக்டாக ஒரு 2:30 to 3 இருக்கும் 3:30 to 3:30 தானே காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுவாங்க அதுக்குள்ளேயே செத்துடக்கூடாது உண்மை அதுக்குள்ளேயே செத்துடக்கூடாது ஓ அப்போ தான் யோசிக்கிறேன் ஆகா இந்த முஸ்லீம் வந்து இப்படி ஒரு நரக நெருப்புக்கு யாரும் இரையாயிடக்கூடாதுன்னா என்ன இவ்வளோ நாளாக இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்களான்னு அப்போ தான் தெரியுது ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த அதுக்கப்புறம் தெரியுது இந்த அப்போ கூட எனக்கு தெரியாது இஸ்லாம் உண்மையான மார்க்கமானு தெரியாது பட் இந்த நெருப்புங்கிறது வந்து ஒரு ஒரு பாசத்தின் அடிப்படையில் யாரும் சின்ன ஒரு காயம்பட்டால் கூட நம்மளால் தாங்க முடியாது அப்போ இந்த நரக நெருப்பு தீண்டிடக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த 1 மாதமாக இவங்க நம்மளை போட்டு இப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நிதானமாயிட்டு ஒரு 9 மணிக்கு போனேன் நான் ஏதோ அந்த பாய் வந்து சின்ன பையன் தான் அவரும் என்னை விட 1 வயசுக்கு இளைவர் தான் அவனுக்கு எனக்கு 21 வயசு அவருக்கு 20 வயசு அவர் நான் ஏதோ சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறாரு நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னொன்னு நான் முஸ்லீமாக மாற போகிறேன் அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் அவர் வந்து களிமாலாம் சொல்லி கொடுத்தாரு களிமாலாம் சொல்லி கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் டைம் ஆயிடுச்சு அப்புறம் இஸ்லாத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் இஸ்லாத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் குரானில் இந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இந்த குரான் உண்மையாக என்று தெரிந்து கொண்டதற்காக கண்ணீர் விட்டு அழுவார்கள் நான் இந்த இஸ்லாம் உண்மைன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுததுக்கப்புறம் தான் இந்த வசனத்தை படிக்கிறேன் அப்போது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வசனமாக அந்த குரானில் படிக்கிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா
இஸ்லாத்தை புதுசாக ஏற்றுக்கிட்டவங்க வந்து அல்லாஹ் குரானில் அந்த கான்செப்டில் சொல்லும்போது அவர்கள் வந்து முஸ்லீம்கிட்ட ரொம்ப அன்பாகவும் காஃபிர்கள்ட்ட மிகவும் கடுமையாகவும் நடந்து கொள்வார்கள் அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கான். இது உண்மை, நான் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தெல்லாம் படிக்கிறேன். அப்போ இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இந்த இஸ்லாத், நான் நரக நெருப்புக்கு பயந்துட்டு தான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் அல்லாஹ் என்னை பயங்கரமாக பலப்படுத்துகிறான். இந்த குர்ஆனோட வசனங்களை தமிழில் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சு. அதுதான் உண்மையான ரீசன். இந்த இஸ்லாத்துக்கு வந்துட்டு எல்லாமே முஸ்லீமாக மாறினவங்க எல்லாமே ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க. அதிகம் நிறையா வீடியோ, நிறையா ஜமாத்தில் உள்ள வீடியோ, நிறையா இங்கிலீஷ், நிறைய இங்கிலீஷில் உள்ள வேர்ல்டில் உள்ள நிறையா வீடியோ கேள்விப்பட்டேன். எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட மதர் டேங்கில் குர்ஆனை படிங்க. அதுதான் நானும் இங்கே சொல்லியிருக்கேன். அந்த பாய்கிட்ட சொல்லும் போது அதுக்காகவே நான் வந்து பேசுகிறேன் பாய் அப்படின்னா, ஃபோனில் சொல்லும்போது பாய் நான் எதுக்காகனா இந்த குர்ஆனை தமிழில் படிக்கணும் பாய், அதுக்காகவே உங்கள் ஜமாத்தில் பேசணும், அது நானும் ஒருத்தனாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த முஸ்லீமோட அன்பு எனக்கு அரபி சொல்லி கொடுத்தாங்க. அந்த தொழுகை முறையெல்லாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு கரெக்டாக வந்து 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்தில் ஏன்டா முஸ்லீமாக மாறன்னு ஒரு பர்சன்டேஜ் கூட அதெல்லாம் என்ன யோசிக்க வைக்கல. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஈமான், சில இடத்துல பயங்கர பிரச்சனை தடங்கள், நல்லா படிச்சுட்டு வேலை இல்லைனாலும் எனக்கு அந்த குர்ஆனை படிக்கும்போது சரி இது என்னடா சாதாரண விஷயம், நமக்கு இதை விட நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட நோய். அந்த ஒவ்வொரு கான்செப்ட் அந்த இஸ்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது, டக்குன்னு இறந்துட்டான். ஒரு சின்ன பிரச்சனை, நம்மளோட சகோதரர் போன ஒரு 4 வா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி டக்குன்னு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அப்போது அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. அப்போது யோசிக்கிறேன், ஒவ்வொரு விஷயமா அந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் யோசிக்க வைக்கிது. இந்த குர்ஆன் தான் தீர்வு, வேறு வழியே இல்லை. ஆனால் அந்த குர்ஆனை 3 நாளில் 4 நாளில் அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். ஆனால் 8 வருஷமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தான் எங்கள் அம்மா அப்பாவை கொடுக்கணும். 8 வருஷமாக இந்த இஸ்லாத்தை எங்கள் அம்மா அப்பா என் குடும்பத்தில் சொல்லியிருக்கா, யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஓ வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்காக எல்லாமே துவா பண்ணுங்கள். இந்த ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாட்ட எல்லாம் சொல்லும்போது எனக்கு எந்த இதுவுமே வேணாமா, நீ சம்பாதிச்ச பணம் எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லுங்கம்மா, ஆனால் நீங்கள் முஸ்லீமாக மட்டும் மாறிடுங்கம்மா அப்படியே என்னடா உணர்வை ரொம்ப கஷ்டப்படுத்துவான். இப்போ எங்கள் அம்மா கேட்பாங்க சிரிச்சிட்டே, என்னடா ஜமாத்துக்கு 3 நாள் போயிட்டு வந்தியா, அதான் உணர்வாக பேசுகிறியாடா அப்படிங்க. இல்லைம்மா குர்ஆன் படித்தேன் அவ்வளோதான். அந்த குர்ஆனை படிக்கும்போது டக்குன்னு அம்மா அந்த இஸ்லாத்தை மட்டும் ஏற்றுக்கோமா, அவ்வளோ ஒரு கெஞ்சிரும். அது என்ன அப்படின்னு தெரியலை, என்ன இதனால எடுத்துக்கோமா. அது ஒரு இதுங்க சொல்ல வைக்கலாம் பண்ண வேணாம். ஒரு அம்மா அப்பாட சொல்லும்போது ஒரு கெஞ்சல், அம்மா இந்த உலகத்தில் ஒரு எண்ணமாக இருக்குது அப்படியே அழுகிறோம். வாமா கெட்டி பிடிச்சிட்டம்மா இஸ்லாம் முஸ்லீமாக மாறிடுமா டெய்லி, அது ஒரு மனப்பிரச்சனையாகவே ஆகிட்டு. அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, அப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்படியே ஒரு எனக்கு காரணம் என்னன்னா, இந்த குர்ஆனை டெய்லி தமிழில் படிச்சுட்ருக்கேன். அதோட ஒவ்வொரு விஷயமும் யோசிக்க யோசிக்க அப்படியே இது போக போகிற விஷயம் ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கும்போது டெய்லி வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்கம்மா. ஆனால் எங்கள் அப்பா இஸ்லாம்னு சொன்னால் வெளியே எந்திரிச்சு போயிடுவார், இஸ்லாம்னு சொன்னால் வெளியே எந்திரிச்சு போயிடுவார். எங்கள் அம்மாவோட கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. ஸோ வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா மட்டும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு எல்லாமே கண்டிப்பாக துவா பண்ணுங்கள். அவங்களுக்காக தான் சொல்லும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது, நான் எங்கள் அம்மா அப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னா அன்னைக்கே மரணிச்சிடணும், அதுக்கு தட்டியும் இந்த அல்லாஹ் அந்த உயிரை கொடுக்கணும் அப்படிமே. காரணம் என்ன அப்படின்னா, அந்தளவுக்கு டெய்லி டெய்லி எனக்கு ஒரு சிந்தனையே எங்கள் அம்மா அப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னா. அதுபோக இன்னொரு கான்செப்ட்னா, இஸ்லாமை மாறினதுக்கப்புறம் தான் தெரியுது நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தவங்க. ஆனால் அதுக்காக நான் முஸ்லீமாக மாறல, தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தவங்க. அதுதான் அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ இட்ஸ் நாட் எ லிபரேஷன், இட்ஸ் நாட் எ கன்வர்சேஷன், இட் லிபரேஷன். நான் மாறல, எனக்கான விடுதலையும் தேடிக்கிட்டேன் இந்த சமுதாயத்திலேருந்து. காரணம் என்ன அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அந்த ஜாதியை குறிப்பிட விரும்பல தப்பு. ஒரு ஒரு ஜாதி வீட்டில் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது நான் படுத்து தூங்கிட்டேன்னு சொல்லி வெளியே போங்கன்னு சொல்லி கதவை அடைச்சிட்டாங்க. காரணம் என்ன, ஒரு தாழ்த்தப்பட்டவன் இனம் வந்து இனத்து பையன் வந்து எங்கள் வீட்டில் படுத்துட்டாங்க. அதே தெருவில் வந்து எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது, ரொம்ப தூரம் போனேன் எங்கள் வீட்டுக்கு. அப்போ வந்து இந்த வீட்டில் தண்ணி கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் யோசனை தப்பு தானே, ஏன்னா அவங்க உயர்ந்தவங்க, நமக்கு அந்த செம்பில் தண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சிந்திக்க வச்சிச்சு. அப்போ அந்த ஜாதி அதுலேருந்து பெரிய விடுதலை. அப்போ வந்து எல்லாம் வந்து ஒரே ஒரு புகழ், நீ இந்த உலகத்தில் ஒரே ஒரு பெருமையாக ஒரு விஷயம் பேசிக்கோங்க அப்படின்னா, நான் முஸ்லீம் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருமையான விஷயம். அப்போ அந்த 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 ஜாதிக்காரங்கிட்டலாம் சொன்னேன், இப்போ நான் தாழ்த்தப்பட்டவனா உயர்ந்தவனா சொல்லுங்கடா.
எனக்கு அல்லா எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. இப்போ நான் தாழ்த்தப்பட்டேன்னா உயர்ந்தவனா சொல்லு. இந்தியா கவர்மெண்ட் உன் சட்டம் என்ன சொல்லுண்டா? நான் தாழ்த்தப்பட்டவன் சொன்னால் நான் அரேபியனுக்கு சொந்தக்காரன்டா, அரேபியன் தாழ்த்தப்பட்டவன்டா. உண்மைதானே? நான் தாழ்த்தப்பட்டவன் சொன்னால் அரேபியன் தாழ்த்தப்பட்டவன். இப்போ எங்கடா இருக்கு? எல்லாமே வந்து ஒரு ஒரு மோசடித்தனம். அந்த மோசடியிலேருந்து அல்லாஹ் எனக்கு விடுதலை பண்ணான். இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற என் கிறிஸ்துவத்தில் வேற ஜாதி கிறிஸ்துவத்துக்கு என் தங்கச்சியும் என் பொண்ணும் நான் எடுக்க முடியாது. ஆனால் என்னை வந்து அரேபிய நாட்டிலையும் ஆப்கானு அரேபியா இது ஒரு அமெரிக்க நாட்டில் முஸ்லீம்ல ஒரு நாட்டில் பொண்ணு எடுக்கக்கூடிய ஒரு உரிமையை வந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்காண்டா. இதுதான் இதுதான் மார்க்கம். இப்படி தான் சொல்லி இப்படிதான் நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு இஸ்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் நிறைய பேர் வர காரணம் என்ன? அவங்க அம்மா அப்பாட்ட பிரச்சனை தான். நிறையா பேர்கிட்ட தாவா பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா அவங்களுக்காக தாவா பண்ணுங்கள் இஸ்லாம்.